நம்மள நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்தியாவில இருந்து மட்டும் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடு போய் வேலை பார்க்குறாங்க. அதுல லோ லெவல் ஜாப்ஸ்ல இருந்து ஹை லெவல் ஜாப்ஸ் வரை இருக்கும். என்னதான் வெளிநாடு போய் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கும் சில சிரமங்களும் இருக்கதா செய்யும். அதையெல்லாம் சமாளித்து சர்வே பண்ணுறவங்களும் இருக்கதா செய்கிறாங்க. இதில் சில நாடுகள் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கவும் செய்கிறாங்க. அப்படி சில நாடுகள்னு பார்த்தா அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா சொல்லலாம். என்னதான் இங்கேருந்து அவங்க வெளிநாடு போய் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் அந்த நாடுகளுக்குமே சில பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்தியர்களுடைய அறிவையும் உழைப்பையும் யூஸ் பண்ணி தான் அவங்க எக்கனாமிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் முன்னேறவும் செய்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் அயர்லாந்து நாட்டுக்கு வர்றவங்களுக்கு பணமும் கொடுத்து குடியுரிமையும் கொடுக்குறதா போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு ஆஃபர் உண்மையான நியூஸாக ஃபேக்கான நியூஸாக அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூரோப்பில் உள்ள அயர்லாந்து நாடு இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அயர்லாந்து நாடு நிறைய தீவுகள் நிறைந்த நாடு. இந்த தீவுகள் எல்லாம் மக்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க. அயர்லாந்து நாட்டில் இருக்கிற கடலோர பகுதியில் குடியேறுறவங்களுக்கு பணமும் கொடுத்து தொழில் செய்ய அடிப்படை வசதியும் கொடுக்கறதா அயர்லாந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அயர்லாந்தோட மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா வெறும் 50 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அயர்லாந்தோட மக்கள் தொகையை கூட்டுறதுக்காகவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்காகவும் அயர்லாந்து கவர்மெண்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் அறிவித்தாங்க. அதில் யூரோப் பணமான 80,000 கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 71 லட்சம். இந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா அவர் லிவிங் ஐலாண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட 30 தீவுகளை செயல்படுத்த போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீவுகளில் மக்களே இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லைன்னா மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு தீவை சூஸ் பண்ணிக்கணும். அதுவும் 1993 முன்னாடி உள்ள ஒரு வீடை சூஸ் பண்ணிக்கணும். அயர்லாந்து கவர்மெண்ட் கொடுக்குற 80,000 யூரோ கரன்சியை அதை வச்சு அந்த வீடை ரெனோவேஷன் பண்ணிக்கலாம். இந்தியாவில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக முடியாது. இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அயர்லாந்தில் வாழ்ந்து குடியுரிமை பெற்ற மக்கள், வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை வந்து அயர்லாந்து ஏன் முக்கியமாக கொண்டு வந்தாங்கன்னா அங்களோட மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால திரும்பவும் அந்த மக்களை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து வாழ வைக்கிறதுக்காகனா இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அயர்லாந்து கவர்மெண்ட் ஏன் இந்த 30 தீவுகளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த 30 தீவுகளுமே அயர்லாண்டோட மெயின் சிட்டியோட கனெக்ட் ஆகாமலே இருந்திருக்கு. அதனால தான் இந்த 30 தீவுகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் மக்கள் இந்த தீவுகளுக்கு வர்றாங்க. ஆனால் சில மக்கள் மட்டும்தான் இங்கே தங்கி திரும்பவும் வாழ்கிறாங்க. இந்த தீவுகளோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா வெறும் 3000 மட்டும்தான் இருக்காங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால மக்களுக்கான அடிப்படை வேலைவாய்ப்பு, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், ஹைஸ்பீடு இன்டர்நெட்டை சிறந்த முறையில் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களோட டூரிசமும் டெவலப் ஆகும், அங்கே உள்ள தீவுகள் உள்ள மக்களும் முன்னேற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அயர்லாந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா விசா ஃப்ராட்ஸ்டர்ஸ் போலியான வெப்சைட் கொடுக்குற விளம்பரத்தை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க.